பொதுஜன தொடர்பு அதிகமா இருக்கும், ஆனா எல்லாருக்கிட்டையும் சமமா பாவிக்கக்கூடிய நபரா இருப்பார். ஏன்னா ஏழாவதோடு சமம் அப்படின்னு சொல்லிட்டுனால இங்க ஏழாவதோடு வலுத்து இருக்கு இல்லையா, அப்ப எல்லாரையும் சமமா பாவிக்கக்கூடிய நபர். ஒருத்தர் ஒருத்தர் உயர்த்தி பண்ணக்கூடிய நபரா இருக்க மாட்டாரு, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழக்கக்கூடிய நபரா இருப்பாரு. பொருளை கொடுத்து வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பு அவ்வளவு சிறப்பா இல்லை. பொருளை கொடுத்து வியாபாரம் பண்ணலாம், ஆனா அது ரொம்ப அதிகமா அவர் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் ஒத்தப்பட பாவமாக இருந்தால மார்ஜின் கம்மியா இருக்கிற வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு கேபி சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாமே மார்க்கெட்ல ரேட் அதிகமாக தான் சார் இருக்கும். நீங்க அந்த கொடுப்புனையும் தசாபதியும் புக்கு பார்த்தீங்கன்னா 410 பேஜ் கிட்ட இருக்கும். ஆக்சுவலா அது ரேட்டு நம்ம 250 ரூபாய் தான் போடுவோம். அவர் வியாபாரம் பண்ணும்போது கொஞ்சம் மார்க்கெட் லெவல்ல மற்றவங்க என்ன பண்றாலும் அதை விட கொஞ்சம் கம்மியாக பண்ணுவோம். வியாபாரம் பண்ணும்போது வாடிக்கையாளர் நலன் முக்கியம். இரண்டாவது ஏற்கனவே படிச்சவங்க திரும்பி வந்து அவங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய. அதுக்கு காரணம் இது என்னுடைய ஜாதகம் தான், அதை சொல்லிடுறேன். எனக்கு எப்படின்னு தெரியுது போகுது, புக்கில் எல்லாம் நான் போட்டிருக்கேன் நான் இது மாதிரி சார். அதுக்கப்புறம் ஒன்பதாவது வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 7, 9 அப்போ தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். உயர்கல்வி நல்லா இருக்கும், ஆனால் உயர்கல்வியை சார்ந்து நிறைய பணம் வராது. ஏன்னா உயர்கல்வியின் மூலமாக ஒருத்தருக்கு பணம் வரணும் அப்படின்னா 9வது வீடு எப்படி சார் இருக்கணும், அவ்வளோதான் சார். அதாவது ஒரு பாவத்தை நீங்கள் வச்சுட்ட பிறகு அந்த பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டா அதன் ரீதியா வருமானம். ஒரு பாவம் 1, 3, 7, 11 தொடர்பு கொண்டா அதன் ரீதியா சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். இப்ப வீடு மூலமா நிறைய வருமானம் வரணும் அப்படின்னா எந்த பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளணும் சார்? 8 வரக்கூடாது, 2, 4, 6, 10 ரெண்டையோ நாலையோ ஆறையோ பத்தையோ தொடர்பு கொண்டா அது நல்லா இருக்கும். இதே 4 வந்து 6 தொடர்பு கொண்டா 1 மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு எடுத்துக்கணும். விஸ்தாரமான வீடுன்னு எடுத்துக்கணும். ஏன் 4வது வீட்டு பரிமாணம் ஆயிடுது இல்லையா? ஓகே சார். கம்ப்யூட்டர் லைன்ல கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் லைன்ல ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கலாம். 3வது பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளணும் சார்? 10 தான் பெரிய தலைமை பொறுப்புல இருப்பார். போலீஸ்ல ஐஜி ஆகணும். 8வது ஆபத்து நிறைந்த துறை, சட்ட விரோதமான துறை. ஒரு தெருவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு சார், நல்லதா கெட்டதா சார்? எங்களது ஆட்சியில் 100 போலீஸ் ஸ்டேஷன்களை ஒவ்வொரு மாசம் திறந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆளுங்கட்சி சார், எதிர்கட்சிக்காரர் தான் சொல்லுவா, உங்க ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீராக இருப்பது என்பது நீங்கள் வாக்குமூலம் கொடுப்பீர்கள். அப்போ போலீஸ் ராணுவத்துறைங்கிறது ரிஸ்க் அதிகமான துறை, எதிர்மறையான துறை. ஏன்னா ஒரு வேலை செய்யற எந்த வேலை செய்யறவங்களுக்கும் மற்றவங்களை அடிக்கிறதுக்கு பவர் இல்லை சார். ஆட்சியாரோட பார்த்தீங்கன்னா பசங்களை அடிக்கிற மாதிரி பண்ணுமே போய் நல்லா அடிக்கூடாது. ஆனால் போலீஸ்காரன் அடிச்சு ஒருத்தருக்கு கண்ணு போயிடுச்சு, ஒருத்தர் கை வரல கால் வரல அப்படின்னாலும் கூட எந்த பனிஷ்மெண்ட் போலீஸ்க்கு இல்லை. ஏன்னா அடிக்கிற உரிமை அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அடி உதை இதெல்லாம் ரிஸ்க். அதே மாதிரி எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நிறைய இருக்காங்க. ஏன் எதிர்பாராத நிகழ்ச்சி? நான் போலீஸ்காரங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன ஒர்க்னு சொல்லி ஷெட்யூல் போட முடியுமா? ஃபயர் ஸ்டேஷன் இது மாதிரி ஆபத்து எதிர்மறையான விஷயங்கள் நிறைய இருக்கிற துறை 8வது அந்த மாதிரி சார். ஓகே சார், இதுதான் சார் பாவ தொடர்புன்னு. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு பாவத்துடைய சப்ளாடு எடுத்து எடுத்து போறது இந்த மாதிரி சார். இதெல்லாம் பழைய கதை சார் ஆயிடலாம். இந்த நேரத்தை வேஸ்ட் பண்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரிலாம் பண்றது சார். நாம வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கணும். இந்த உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா,
அதுல இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இதுல நேரா 12 பாவத்துடைய கொடுப்பினை போட்டிருக்கு. ரெண்டு டேபிள், ஒன்னு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கிரக தொடர்புகள் அப்படின்றது, இன்னொன்று வந்து பாவ தொடர்புகள் அப்படிங்கிறது. இந்த பாவ தொடர்புகள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு பாவமும் எந்தெந்த பாவத்தையும் தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஒரு ரிசல்ட் இது கம்ப்யூட்டரே போட்டுடுது. ஓகேங்களா, உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை ஆக்சுவலா. ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு இவருக்கு 6வது வீடு எந்த வீட்டு தொடர்பு கொள்ளுது சார்? 6-12 நட்சத்திரம் வழியா 5ம் உபநட்சத்திரம் வழியா 11ம் தொடர்பு கொள்றதால இது எப்படி வருது நீங்க காமிக்கிற பாருங்க. 6வது வீட்டு சப்ளாடு யாரு? யார் சார் 6வது வீட்டு சப்ளாடுங்க? பேரு மேட்டர்னு பேரு, டிசைடர் தமிழ்ல சொன்னா இது மூலம் அப்படின்னு சொல்லுவோம், இது சம்பவம் சொல்லுவோம், தீர்மானித்தன் சொல்லுவோம். அதாவது மூலம் அப்படின்னா என்னன்னு சொல்ற பாருங்க, உங்க பையனுடைய பாக்கெட்ல பிளஸ் டூ படிக்கிற பையனோட பாக்கெட்ல 10 2000 ரூபாய் நோட் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க சார், இந்த 2000 ரூபாய் நோட்டு எப்படி வந்ததுன்னு கேட்பீங்க இல்லையா? நீ வேலைக்கு போகல, இப்போதான் படிச்சுட்டு இருக்க, இந்த 2000 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு 20,000 எப்படி வந்தது, இந்த பணத்தோட சோர்ஸ் என்ன கேட்குறேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் சோர்ஸ் சார். அப்புறம் அவர் சொல்லுவார், இது பக்கத்து வீட்டு அங்கிள் கொடுத்துட்டு போனாரு, அவர் பையனுக்கு ஃபீஸ் கட்டணுமா, வந்தவுடனே கொடுக்க சொன்னார் அவங்க பையன்கிட்ட, நீங்கள் வேணா கேட்டு பாருங்க. இல்லை நான் போயிட்டு சம்பாதிச்சப்பா ஒருத்தர் அங்கிள் என்ன பண்ணாரு, போயிட்டே இருந்தார், பின்னாடி பர்ஸ் வச்சிருந்தாரு, போய் பர்ஸ் எடுத்துட்டேன் எந்த இதுவும் இல்லை, ரொம்ப டேலண்டாக இது பண்ணிட்டேன். ஓகேங்களா, நீங்க மாசம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறதே நானும் ஒரே நாளை சம்பாதிச்சிட்டேன், படிக்கிறது சம்பாதிக்கிறது தானே, நான் படிக்காமே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சார்? சோர்ஸுங்கிறது இது எதன் மூலமா வருது அப்படிங்கிறது தான் சார், இது சோர்ஸ் இது மேட்டர். இப்போ 6வது பாவங்கிறது நோய். ஓகேங்களா, 6வது வீடு 6க்கும் 12க்கும் சப்ளாடு வந்து குரு வந்துட்டார் இல்லையா, 6வது வீட்டுக்கு சப்ளாடு வந்து குரு, அவர் 12க்கும் சப்ளாடு வந்து தலை போட்டாச்சு, இது வந்து 5 இது 11, ரெண்டும் ஒரே அணிங்கிறதால 5 11 அப்படியே போட்டீங்க. ஒருவேளை இங்கே எங்கேயாவது ஒற்றைப்படை பாவம் இருந்தால் இந்த ஒற்றைப்படை பாவமும் டெவலப் ஆயிரும், இங்கே இருக்கிறது இரட்டைப்படை பாவங்கிறதால இது மட்டும்தான் வரும். இப்போ இதுக்கு பலன் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 6வது பாவம் வளருதா தேயுதா? 6வது பாவம் வலுவடையுதா? வலு இழந்து போச்சா? வலு இழந்து போச்சு. ஏன்னா 6வது வந்து ரெட்டப்பட பாவம், இங்க இருக்கிறது ஒற்றைப்பட பாவம். 6வது வீட்டை கெடுக்கக்கூடிய 5வது வீடு இருக்கு. அதனால 6வது வீட்டுல காரகத்தை பாருங்க, என்னென்ன காரகம் பாத்தீங்கன்னா, நோய், கடன், வழக்கு, உணவு, ஓகேங்களா, ஆளுமை, இந்த மற்றவரை இதை கட்டுக்குள் வைக்க தரும், கட்டுக்குள்ள மற்றவங்களை வச்சுங்கிறது அது ஆளுமை அப்படின்னு சொல்றது. ஓகே சார், வெற்றி வெற்றி ஆளுமை எல்லாம் ஒண்ணுதான், இதெல்லாம் பிரிச்சு காமிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இதெல்லாம் 6வது பாவத்துடைய காரணம் சார். உடை, உடையும் 6வது பாவத்துடைய காரணம் தான் இருக்க சார். உடையும் வேலைக்காரர்கள், இது ஒரு பாவத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லா பாவத்துக்கும் ஈஸியா புரிஞ்சுட்டு வந்து சார். வேலைக்காரர்கள், உடல் உழைப்பு, மருந்து, மருந்து, மாத சம்பளம், மெயினா மாத சம்பளம் மேல போறோம்,
வேணா இருக்கு சார். வீட்டு விலங்குகள் நிறைய இருக்கு சார். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துட்டு வரும் சார். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஆறாவது வீட்டை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆறாவது வீட்டில் இவ்வளோ காரகம் இருக்கு. இவ்வளோ காரகத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸியாக. இந்த ஆறாவது வீடு 5-11 தொடர்பு கொண்டிருந்தால இது எந்த ஏரியாவிலேருந்து வருது? 5 இங்கே இருக்குது, 11 இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆறாவது வீடு வளர்ந்துதான் தெரியுதான் பார்க்கும். ஆறாவது வீடு தன்னுடைய பலத்தை குறைஞ்சிக்கிச்சு. இதன் மூலமாக நிறைய வருமானம் வருமா? வராது. இப்போ மாத சம்பளம், ஜாதகர் நல்ல மாத சம்பளம் நிறைய வாங்குவாரா? பெரிய அளவுக்கு வாங்க முடியாது. வெறும் 5 வாங்கவே மாட்டாருன்னு சொல்லிடலாம். கூட 11 இருக்கிறதுல 5வது விட்டு கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அது. ஓகேங்களா? ஏதோ கொஞ்சம் போகலாம், பட் நல்ல பல்கான சம்பளம் வாங்கிறது கொஞ்சம் கம்மி தான். சரி, நோய் ஜாதகருக்கு நிறைய நோய்கள் வருமா? நிறைய நோய் வருமா? வராது. எப்படின்னா, ஆறாவது வீட்டை கெடுக்கிற 5 இருக்கிறதால நோய் வராது. சரி, அடுத்து கடன் நிறைய இருக்குமா? இருக்குமா? ஆறாவது கெட்டு போனா கடன் இல்லைன்னு அர்த்தம். கெட்டவன் கெட்டிடும், கெட்டிடும் ராஜயோகம். பெரிய ரவுடி கை உடைஞ்சு போயிருக்கான், இன்னும் பலமா அடிப்பான அப்படாம அடிக்க முடியாது இல்லையா? கெட்டு போயிட்டான்ல, ஆறாவது கெட்டு போச்சு இல்ல. ஓகேங்களா? அதாவது ஒரு பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது 3 விதமான அணுகுமுறையை பாவம் சார். லக்னத்துக்கு என்ன விளைவுன் ஃபர்ஸ்ட் பாவம், ரெண்டாவது அந்த பாவத்துக்கு என்ன விளைவுன் பாவம், மூணாவது ரெண்டாவது வீட்டுக்கு என்ன விளைவு. இப்ப லக்னத்துக்கு பாவம், லக்னத்துக்கு இது நன்மையா தீமையா? 5-11 லக்னங்கிறது ஒத்தப்படத்தானே, இங்க இருக்கு ஒத்தப்படத்தானே. அதனால இந்த மாத சம்பளம் மூலமாக ஜாதகருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாத சம்பளங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு சார்? அகத்தை பேஸ் பண்ணியிருக்கா, புறத்தை பேஸ் பண்ணியிருக்கா? புறம் தான். அது ரெண்டாவது வீடு தானே? அப்ப ரெண்டாவது வீட்டுக்கு இது சாதகமா இருக்கா? இல்ல. ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமா இருந்தா ரெட்டப்பட பாவத்துல வரணும். ரெண்டாவது வீட்டு முழுசா கெடுக்குதா? ஓரளவுக்கு மட்டும் படாம மிதமான சம்பளம் வாங்கலாம். ஓகேங்களா? நோய், நோய் வருமா அப்படின்னு பார்க்கும்போது, நோய்ங்கிறது அங்க உடம்பு, உடல் வாழ்வதுலாம் சொல்றது. இப்ப இந்த ஆறாவது வீடு வீக்கா போடுறதால லக்னத்துக்கு இது சாதகம் தானே. அதனால இந்த ஆறாவது பாவத்தில் என்னென்ன காரணம் வருது அதன் ரீதியாக லக்னம் கஷ்டப்படாது. அப்ப நோய் வராது, ஜாதகம் இருக்கு அதிகமாக நோய் வராது. இல்லை, கடன் நிறைய கடன் இருக்காது. வழக்கு, வழக்கு நிறைய இருக்குமா? வழக்கு நிறைய இருக்காது. ஏன்னா 6 வீக்கா போயிட்டு தான், வழக்கு நிறைய இருக்காது. உணவு என்ன சொல்லலாம் சார்? என்ன சார் சாப்பிடுறது? அனுபவிச்சு சாப்பிடுவாரு சொல்லணும் சார். அதாவது ஆறாவது வீடு வந்து யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம், நீங்க ஆறாவது வீடு வயிறுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதுல என்னென்ன அர்த்தம் இருக்கு தெரியுங்களா? ஆறாவது பாவம் நல்லா இருந்தா வயிறு நல்லா இருக்குன்னு அர்த்தம். என்ன சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகும்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆறாவது வீடு உங்களுக்கு லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால், ஆறாவது லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால், லக்னங்கிறது டோட்டல் பாடி ஸ்ட்ரக்சர் குறிக்குது இல்லையா? அப்ப ஆறாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படையை பாவம் தொடர்புறதோ அவங்க என்ன சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும், ஜீரணக்கோளாறு வராது, செரிமானம் சரியாயிடும். என்ன சாப்பிட்டாலும் ரசிச்சு சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சார். இந்த ஆறாவது வீடுங்கிறது வயிறு நம்ம சொல்லிட்ட பிறகு, இது லக்னத்துக்கு சாதகமா பாதகமானு பார்க்கும்போது, லக்னம் என்பது அனுபவித்தல் படிச்சிருக்கு இல்லையா? இப்போ உணவு அனுபவிச்சு சாப்பிடுவாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். அதிகமாக சாப்பிடுவாரா கம்மியாக சாப்பிடுவாரா? உணவு பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னா, ஆறாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படையை தொடர்பு கொள்கிறதோ அவங்க மென்மையான உணவு பழக்க வழக்கங்கள் வச்சுருப்பாங்க சார். எளிதில் செரிமானம் அடையக்கூடிய உணவுகளை உட்கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. நீங்கள் மனிதர்களையே பாருங்களேன், இந்த 4 கம்யூனிட்டியில் எல்லாரும் ஒரே மாதிரி உணவு உட்கொள்கிறாங்களா? பிராமணர்களுடைய உணவு வந்து கலோரி குறைந்த உணவாக இருக்கும், சத்திரியர்களுடைய உணவு வந்து கலோரி அதிகமான உணவாக இருக்கும், வைசியர்கள் இவங்களோட கலோரி குறைவு, பிராமணர்களோட கலோரி அதிகம், சூத்திரர்களுடைய உணவு வந்து கலோரி அதிகமான உணவு. ரொம்ப ஷார்ட்டாக சொல்ற பாருங்களேன், இது வெஜிடேரியன், இது நான் வெஜிடேரியன், இது பியூர் வெஜிடேரியன். சரிங்களா? இங்கே கொஞ்சம் நான் வச்சு சேர்த்துக்குவாங்க, மேக்சிமம் ஆடு. இவங்களை விட உயர்ந்த மிருகத்தை சாப்பிட மாட்டாங்க. சார், இவர்களை விட இவர்களுடைய உருவம் என்னவோ
அந்த உருவத்தை விட உயர்ந்த மிருகம் இருக்கு இல்லையா, அந்த மிருகத்தோட கறியை இவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்ப ஆடு கோழி இதெல்லாம் நீச்ச மிருகத்தோட உருவமே சாப்பிட மாட்டாங்க. நீச்ச மிருகன்னா என்ன சார், பன்னி. பன்னிக்கெல்லாம் நீச்ச உணவுதான் சார், தெரியாது என்ன சார் அது மாதிரி நீச்சல். அதாவது என்ன, அந்த கௌரவம் அந்த ஸ்டேட்டஸ் அது இருக்காது. ஓகே சார், இவங்க மீன் வரைக்கும் சாப்பிடுவாங்க சார். அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீனாக இருக்கும், பெரிய பெரிய மீன் இல்லை. அதாவது உருவம், ஒரு மிருகத்தோட உருவம் அதிகமான அதில் ஒரு கிலோ கறியோ கறியில் இருக்கக்கூடிய கலோரி அதிகமாக இருக்கும் சார். ஒரு கிலோ மாட்டுக்கறியில் இருக்கிற கலோரியை விட ஒரு கிலோ ஆட்டுக்கறியில் இருக்கிற கலோரி கம்மியாக இருக்கும். இருக்குமா இருக்காதா சார், ஒரு கிலோ மீனில் இருக்கிற கலோரியை விட ஒரு கிலோ சிக்கனில் இருக்கிற கலோரி குறைவாக இருக்கும் சார். இருக்குமா இருக்காதா சார், நீங்கள் செக் பண்ணி பாருங்க சார். அதான் சார் லாஜிக். அதாவது உருவம் அதிகமாக அதிகமாக அந்த அந்த உருவம் அந்த மிருகத்தோட அந்த உயிரினத்தோடைய சதையில் வரக்கூடிய கலோரி ரேட் அதிகமாகும் சார். இப்போ இவனை போயிட்டு நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னு சொன்னீங்கன்னா, ஏன் இவனை மாட்டுக்கறி சொன்னால் இவன் கடினமான உழைப்பு, அப்போ கலோரி அதிகமான உணவு உட்கொண்டாதான் அவனால் வேலை செய்ய முடியும். புரியுதுங்களா, இவர் மாட்டுக்கறி டெய்லி சாப்பிட்டார்னு ஆள் காலி ஆகிடுவார். வேலை செய்யாதான் கோயில பூஜை பண்ணுவாரு, மற்ற ஆலோசனை சொல்லுவாரு, எழுதி தருவாரு, அவ்வளவுதான். இவர் போய் மாட்டுக்கறி சாப்பிட்டாருனா இவர் வேலையே செய்யாத போது இவர் குடல் உடம்பு குடல் ஆட்டோமேட்டிக்கா கெட்டு போயிட்டு குயிக்கா வந்து அவருக்கு ஒவ்வொரு நோயா வர ஆரம்பிச்சு முடியாது. இவருக்கு மாட்டுக்கறிங்கிறது ஆபத்தானதுதான், இவருக்கு கொஞ்சம் ஆபத்தானது, இவருக்கும் ஆபத்தானதுதான். இப்போ இவருக்கு ஆபத்து இல்லை, ஏன்னா இவர் கடுமையான உழைப்பு உழைக்கும் போது அந்த உழைப்புக்கு ஏற்ற கலோரி தேவைப்படும் போது அந்த கலோரி அந்த உணவு தான் இருக்கு. பாலிடிக்ஸ் வச்சு சொல்ல வந்தேன் நான், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய தொழிலுக்கும் உணவு பழக்க வழக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கு சார். அதில் ஆறாவது வீடு யார் யாருக்கெல்லாம் இரட்டைப்படை பாவம் தொடர்புடுறதோ அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கிறது மென்மையான உணவு பழக்கமாக இருக்கும். மேக்ஸிமம் வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரியோ நான் வெஜிடேரியன் கம்யூனிட்டியில் பிறந்தாலும் கூட அவங்க வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்குவாங்க, வாரத்தில் ஒரு வேலைன்னு சொல்கிற பார்த்தீங்களா. இது ஆறாவது வீடு 2, 8, 12 இதெல்லாம் தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு பழக்க வகைகள் கொஞ்சம் ரொம்ப கலோரி அதிகமான உணவு பழக்கங்கள், முறையற்ற உணவு பழக்க வகைகள், இதில் ராகு கேது சம்மந்தப்படும் போது மது போதை இந்த மாதிரி வஸ்துக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே உணவுன்னு வந்துட்ட பிறகு நம்ம மென்மையான உணர்வு, காஸ்ட்லியான உணவாக இல்லாமல் மென்மையான உணர்வு, கலோரி குறைந்த உணவு அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். ஓகே சார், அதாவது உங்களுக்கு ஒரு பாவத்தை நீங்கள் புரிஞ்சிட்ட பிறகு அதனுடைய காரணங்களை வந்து நீங்கள் வெஸ்பிலேஷன் அது இந்த புத்தகத்தில் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா நிறைய வரும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆளுமை திறன், ஆளுமை திறன் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா சார், கம்மியாக தான் இருக்கும். மற்றவரை தன் கட்டுக்குள் கொண்டாடக்கூடிய திறமை வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இங்கே வெற்றி பெறுவாரா, வெற்றிங்கிறது அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா சார், வெற்றி அதிகமா இருக்குமா, இங்கே வெற்றி அதிகமா இருக்காது சார், விட்டு கொடுத்தல் அதிகமா இருக்கும், தோல்வியும் கிடைக்காது. தோல்வி எந்த பாவம் சார், அது 8-12 இங்க 5-11 5-11 லக்னத்துக்கு சாதகமா பாதகமா, லக்னத்துக்கு சாதகம், ஆனா இது 6 பாதகமா போகுது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா இங்க வெற்றியும் சொல்லக்கூடாது, விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லிடுறோம், சமாதானமா போறதல் சமாதானமா போதும் எடுத்துடும். அதுக்கப்புறம் உடை, உடை பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா லைட் கலர் ட்ரெஸ் தான் அதிகமாக போடுவாங்க, டார்க் கலர் ட்ரெஸ் போட மாட்டாங்க. ஏன் இப்போ பாருங்க உடைங்கிறது ஏன் லைட் கலர் சொல்றோம், ஒற்றைப்படையை போவாங்க லைட்டு, இரட்டைப்படையை போவோம் டார்க். ஓகே சார், ஏன் அப்படின்னா இது 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 அந்த ஜாதகத்தோட அந்த அமைப்பு. இதே 6, 4, 8, 12 அப்படின்னா அதாவது கட்டம் போட்ட சட்டு, டார்க் கலர் சட்டு இந்த மாதிரி வரும் சார். அதாவது நிர்பந்தத்தின் பேர்ல பண்றதுங்கிறது ஒண்ணு சார், மனசு விரும்புதல் சொல்றோம் இல்லைங்களா. இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது டெய்லி ஷூ போட்டு தான் போவோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது. கடந்த 13 ஜாப்ல இருந்து வெளியே வந்துட்டேன் நான், இந்த தொழில் பண்ணும்போது நான் ஷூ போட்டு போடவே இல்லை, ஜாப்ல விட்டு வெளியேறது ஷூ போடுறதே இல்லை. ஷூ போட்டாவே பிடிக்காது, பஸ்ல போனாவே செப்பல் கைட்டு விட்டுட்டு உட்காந்து தான் நிம்மதி எடுக்கிற மாதிரி தெரியும்.
அந்த மாதிரி அது அந்த உடை பழக்க வழக்கங்கிறது ஒற்றைப்படை பாகம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவான உடை, மென்மையான உடை. இன்னும் வீட்டில் வந்து என்னை பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஒரு காய் வீட்டு கட்டிட்டு ஒரு துண்டு மேலே போட்டுட்டு இருப்பா, அதான் என்னோட ட்ரெஸ்ஸு வேறு இருக்கா, ரொம்ப சிம்பிளாக காவி வெட்டி ட்ரெஸ் ஆகிக்கலாம், வேறு எதுவும் இருக்காது, பழக்க வழக்கம் அது மாதிரி ஆகிக்கலாம். ஏன்னா இப்போ காவி வெட்டி கட்டினா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி. ஜாதகம் பார்க்கும்போது சட்டையை போட்டுக்கோ, அவ்வளோதான், உள்ள பணியின் கூட இருக்காது. எதுக்கு சொல்லணும்னா மென்மையான வெளியில் வரும்போது நம்ம அதே இருக்க முடியாது, அதனால் வெளியில் போகும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுறோம் வச்சுக்கினேன். அதான் சார், இதே வந்து உங்களுக்கு 8-12 அப்படின்னா பொருந்தாத உடையாக இருக்கும், டைட்டாக போடுறது, மேட்சிங் இல்லாத உடைகள் அது மாதிரி இருக்கும் சார். ஆக்சுவலாக உடைங்கிறத வச்சே நம்ம எடுக்கலாம். அப்புறம் வேலைக்காரர்கள், இப்போ வேலைக்காரர்கள் மூலமாக நிறைய வருமானம் வருமா, வேலைக்காரருக்கு இவருக்கு பிரச்சனை வருமா, வராது. பிரச்சனை வருதுன்னா 8-12 சார், வருமானம் வருதுன்னா எந்த ஏரியா சார், நல்லா புரிஞ்சுங்களேன். பிரச்சனை அப்படின்னா 8-12, வருமானம் வருதுன்னா இது, இது ரெண்டும் கலந்தா சும்மா சமாதானமா ஹாப்பியா இருக்குது. ஓகேங்களா, வேலைக்காரர்கள்ட்ட பாசமா இருப்பாங்களா, பாசமா இருப்பாங்க. ஓகே சார், அதே மாதிரி உடல் உழைப்பு அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா சார், எப்படி கம்மியா இருக்குன்றீங்க சார், சாப்பிடுறது அப்படின்னு லக்னத்துக்கு சாதகமா இருக்குதால சார், 5வது விட 6-12 பாவம் அப்படி உடல் உழைப்பு குறைவாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா 6வது பாவம் ஒற்றைப்படை பாவம் இருக்குன்னா நிறைய சாப்பிடுவாங்க, நல்லா புரிஞ்சுங்க, 6வது ஒற்றைப்படை ஆனா